ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்கிற பூண்டு மிளகு ரசம் செஞ்சு காட்ட போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். நம்ம இதெல்லாம் வந்து கருவேப்பிலையெல்லாம் நாங்கள் வந்து அரைச்சிருவோம். ஏன்னா கருவேப்பிலை உள்ளே கடந்தனா எல்லாம் வெளியே எடுத்து போட்டுருவோம். அதனால் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்றக்காக இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நம்மளுக்கு சேரும், குழந்தைங்களாம் அதை எடுத்து போட மாட்டாங்க. இதில் 4 பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுறது. அரைச்சிட்டா எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிரும். பூண்டு வந்து தோலை வந்து உரிக்காமல் போட்டுருவோம். இதெல்லாம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 1 லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளியை அப்படியே புளிஞ்சிருவோம். அதில் புளிஞ்சு அப்படி கையாலே வந்து ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுறது தக்காளியை அந்த புளிக்குள்ளே. எங்கள் ஆச்சியெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் ரசம் வைப்பாங்க. அப்படி கையிலே புளிஞ்சு விட்டுறது தக்காளியை. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு, எண்ணெய் சட்டி காஞ்சதும் அதில் வந்து 1-2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் அதில் வெந்தயம் போடுவேன். நாங்கள் வெந்தயம் சேர்ப்போம் ரசத்தில். அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் 2 சிவப்பு மிளகாய், அதை பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். 2 இல்லை 3, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை குறைக்கணும்னா குறைச்சிக்கோங்க. பிச்சு பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே போடணும். அது வந்து எண்ணெயில் வதங்கும் போது வந்து கொஞ்சம் அதில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும், ரசத்தோட ஸ்மெல் வரும். அதுவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் தக்காளியையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை உள்ளே வந்து சேர்க்கணும். அதை சேர்த்து அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இப்படி இருக்கும். அதில் உப்பு தேவையான அளவு, இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மல்லி இலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ரெண்டும் சேர்த்துக்கணும். இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நொற கூடி வந்ததும் நம்ம இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், எங்கள் வீட்டு ஸ்டைல் ரசம் முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு சளி பிடிச்சாலோ அதெல்லாம் சளிக்கு இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காய்ச்சல் சளி அந்த டைமில் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.